புரட்சி வணக்கம். நான் மணியரசன். இது உங்களின் புலிகளின் வாதம் மேலே. இன்றைக்கி என்னடா நேரில் பேச போகிறேன், டெய்லி ஒரு நேரில் போட்டுட்டுருக்கேன், உனக்கு வேலையே இல்லையாடா அப்படின்னு கேட்கலாம். கண்டென்ட் உங்களை கண்டென்ட் கொடுத்துட்றாங்க, பேசாமல் இருக்க முடில, பேசி தான் தேர்ணுங்கிற ஒரு கட்டாய சொன்னேன். யார் மருத்துவர்? இந்த நீட் அவசியமா? நீட்டின் முக்கியத்துவமாக இவர்கள் கூறுவது இது போன்ற விடயங்களை பேசலாம். எனக்கு ஃபஸ்ட்டு யார் மருத்துவர்? பெற்றெடுத்த தாய் என்பவள் தன் குழந்தையை எந்த அளவிற்கு கண்டிப்பாக, அது மட்டுமின்றி எந்த அளவுக்கு அரவணைத்து செல்கிறாளோ, அவளுக்கு அடுத்தபடியாக தாய் தந்தை, அதுக்கு அடுத்தபடியாக குரு என்பார்கள். குருவுக்கு முன் ஒரு பதவியை வழங்க வேண்டும் என்றால் அது மருத்துவர் தான். மருத்துவர் குருவால் தான் மருத்துவர் உருவாகிறார் என்பதனால் அது இல்லாமல் போகுது. மருத்துவன் ஒரு நல்ல ஆசானாக இருக்க வேண்டும். மருத்துவன் ஒரு நல்ல தாயாக இருக்க வேண்டும். மருத்துவன் ஒரு நல்ல தந்தையாக இருக்க வேண்டும். என்னடா அப்படின்னு கேட்கலாம், ஒன்றுமே இல்லைங்க. நல்ல ஆசான், நீ இந்த பாதையில் போனால் இங்கே பல்வேறு முட்கள், பல்வேறு பள்ளமேடுகள், பல்வேறு இடையூறுகள், பல்வேறு கஷ்டங்களை நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்கிறது நல்ல ஆசான். அதே மாதிரி தான் நீ இங்கே இந்த 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 செயலை செஞ்சுன்னா உனக்கு இந்த நோய் வரும், இந்த நோயால் உனக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, உன்னை சார்ந்த அத்தனை பேர்த்துக்குமே பாதிப்பு அப்படின்னு சொன்னால் போதும், அவன் 100%க்கு 50% மாறுவான். மீதி இருக்க 50% அவன் அனுபவத்தால் மாறுவான். இதுதான் நடக்குது. மற்றவன் ஒரு சிலர் நான் பெரிய ஆடான், நான் பெரிய பருப்பு அப்படின்ட்டு மாற மாட்டான், அது விடுங்க. ஆனால் ஒரு சிலர் மருத்துவர் சொல்கிறத கேட்டு நடக்கிறவங்களும் இருக்காங்க, அதுதான் நல்ல மருத்துவருக்கு அழகு. அதுக்கடுத்து ஆசான் முடிஞ்சிட்டாங்க, அடுத்து நல்ல தந்தை. இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய நோய்கள் இருக்குது, இவ்வளோ பெரிய வட்டாரம் இருக்குது, உன்னோட ஆணி வேர் இங்கே இருக்குது, உனக்கு உடம்புகள் இந்த நோயில் இருக்குது, இந்த உடம்பை சார்ந்து இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் இந்த நோய் உடம்புக்குள்ளே சார்ந்து இருக்கும், அந்த நோய் வெளிப்படும்போது ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டாக்குண்டா அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறது, கண்டிப்புடன், அதாவது இதெல்லாம் நடக்கும் நீ ஜாக்கிரதையாக இருறான்னு சொல்லி கண்டித்து சொல்கிறது பாருங்க. அது ஒரு தந்தையால் முடியும். எப்படின்னா தந்தை என்ன பண்ணுவார்னா, இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ கஷ்டங்களுக்கு, இவ்வளோ நஷ்டங்களுக்கு, இதெல்லாம் தாண்டி நீ வெற்றி அடையணுண்டா அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது ஒரு தந்தையின் பாங்கு. அந்த பாங்கை கொண்டவன் ஒரு நல்ல ஒரு மருத்துவன். ஓகேங்களா? அதை சொல்கிற தகுதி உடையவன் நல்ல ஒரு மருத்துவன், அவன் தான் நல்ல மருத்துவன். தாய் என்பவள் அரவணைக்கும் செய்வாள், கண்டிக்கவும் செய்வாள். அரவணைக்க வேண்டிய இடத்துல அரவணைப்பா, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா. நான் என்னோடய இரவு பாடசாலைக்கு வர மாணவ மணிகள்கிட்ட தான் சொன்னேன். ஒரு நாள் முதல் நாள் இரவு பாடசாலை அன்னைக்கு உன்னோடய ஆசை என்னம்மா அப்படின்னு கேட்டேன். ஒரு பொண்ணு சொன்னால் இது மாதிரி நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு. அவகிட்ட இந்த விடயத்தெல்லாம் சொல்லிட்டு வரும்போது ஒரு விடயத்தை சொன்னேன், பாப்பா நீ டாக்டர் ஆகிறது முக்கியம் இல்லை, நீ அவங்க அந்த வர நோயாளிக்கு நல்ல ஒரு தாயாக இருக்கணும், நல்ல ஒரு ஆசானாக இருக்கணும், நல்ல ஒரு தந்தையாக இருக்கணும். என்னண்ணே அப்படின்னு கேட்டாள். அவள் 11 படிக்கிறாள். அவள் கேட்டாள், நான் சொன்னேன் இந்த மாதிரி பாப்பா தாய் என்பவள் என்ன பண்ணுவாள், அரவணைக்கும் செய்வாள், கண்டிக்கும் செய்வாள். தந்தை என்ன பண்ணுவான், உலகத்தை சுற்றி காட்டுவான். ஆசான் என்ன பண்ணுவார், உலகத்தில் இவ்வளோ பெரிய பள்ளமேடுக்கு எல்லாத்தையும் சொல்லி காட்டுவாங்க. அப்போது எல்லாத்தையும் கடந்த ஒரு பாதை ஒன்ட்டு இருக்கும், அதனை பயன்படுத்தி அதனை கொண்டு போ அப்படின்னு நான் சொன்னேன். அதை மனதில் கொண்டு இப்பயுமே அந்த பாப்பாங்க, நான் டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு நல்ல ஆசான் என்பவன் என்ன செய்வான்னு சொல்லிட்டேன், நல்ல தந்தை என்பவன் என்ன செய்வான், அந்த தாய் அரவணைக்கணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல சும்மா லைட்டாக காய்ச்ச ரொம்பவும் இதாக இருக்குது அப்படின்னா அரவணைக்கணும். ரொம்ப சீரியஸ் ரொம்ப சிவியர் கண்டிஷன் அரவணைக்கணும். இடைப்பட்ட பகுதி இருக்குல்ல அங்கே கண்டிக்கணும். ஏன்னா முதல்ல அவன் சொல்லிடுறாங்க, அரவணைச்சிட்றாங்க, நீ கேட்காம இது பண்ணால் அதை தான் கண்டிக்கணும். அதுக்கப்புறம் அதையும் கேட்காம போயிட்டான் அப்படின்னா அந்த இதில்
இன்னும் டீப்பாக அரவணைச்சு அவனை அந்த பாதைக்கு கொண்டு வரணும், நல்வழிப்படுத்தணும். அதுதான் ஒரு டாக்டரோட வேலை. ஓகே, இதெல்லாம் ஓகேப்பா, இதெல்லாம் தான் நல்ல டாக்டருக்கு அழகு, சந்தோஷம். இத்தனையும் தாண்டி ரத்தத்தை பார்த்து பயப்படக்கூடாது, அதெல்லாம் கற்றுக்கணும். ரத்தமா, ஐயோ அப்பப்பா, எத்தனையோ பிராமின்ஸ் அதில் இருக்காங்க, எத்தனையோ பிராமின்ஸ் அதில் இருக்காங்க, ரத்தத்தை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அது ஒரு உடல், உடல் கூறு, அதுதான் இருக்குது, சரி பண்ணணும். நம்ம வேலை, நம்மளோட பணி திறம்பட செய்யணும் அப்படின்னு அவங்க முன் வந்து செய்வாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான் ஒரு மருத்துவனாக இருக்குவன் எதுக்குமே அஞ்சக்கூடாது, எல்லாத்தையும் முன்ன இருந்து தைரியமாக போல்டாக பண்ணலாம். இப்போ எல்லாம் நிறுத்த ரத்து பண்ண சொல்கிறாங்கள்ட முக்காவாசி பேர் கையெழுத்து போட காரணமாக இருந்தவங்களும் இப்போ அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் நியூஸ் பார்க்குறேன், எத்தனை பேர் அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. அன்றைக்கி அனிதா பாப்பா இறந்தப்பையும் அதே தான் குரல் கொடுத்தோம். இடையில எத்தனை குழந்தைங்க 12, 13, 14, 15 போயிட்டே இருக்குது, எத்தனை குழந்தைங்க சாவடிப்போம் தெரியல. சரி ஓகே, நீட் அவசியமாக தமிழகத்திற்கு? கிடையவே கிடையாது. இவர்கள் புதிய ஒரு கட்டுமானத்தை கொண்டு வராங்க, அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், ஐயா எங்கள் ஐயா ஹெச் ராஜா அவர்களாக இருக்கட்டும், இந்த அரசியல்வாதிகள் வட்டாரத்தை பற்றி முடிச்சிட்றேன். அதுக்கடுத்து கல்வியாளர்கள்ட்ட வரேன். அரசியல் நிபுணர்கள், அரசியல் விமர்சகர்கள் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நீட் தேவை அப்படின்னு கத்துறாங்க. நீட்டு தேவை தான், எதில் நீட்டு தேவைங்களா, உங்களோட மனசில் நீட்டான நல்ல ஒரு மனப்பாங்கு இருந்தால் அதுவே நீட்டுக்கு அவசியமான ஒரு முக்கிய பாங்காக இருக்கும். ஒரு மாணவன் இறக்குறான், இதனால் நீட்டின் மீது ஒரு பயம். இன்னொரு மாணவன் இறக்குறான், நீட்டின் மீது பயம். இன்னொரு மாணவன் இருக்கிறான், நீட்டினால் தோர்த்து விட்டேன், எனது இலக்கினை அடைய முடியவில்லை, தோர்த்து விட்டேன் இருக்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், எனக்கு அந்த போஷனே இல்லைங்க, இல்லாத நான் படித்து எப்போ நான் படித்து என்னோடய எய்மை நான் அடையாது அப்படிங்கிறான். நேற்று நான் ஒரு காணொலி போயிருந்தேன், உன்னோட ஆம்பிஷன் அடையிற வரைக்கும் போராடு, தீவிரமாக போராடு அப்படின்னேன். அவன் இருக்கு, நான் தீவிரமாக போராடுறேன்னே, என்னால் முடியலண்ணே அப்படிங்கிறான். அவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? தற்கொலை என்பது கோழைத்தனம் சொல்லித்தர அதே சமூகம் தான் தற்கொலைக்கு காரணமாக இருக்கு அப்படின்னா அது நல்லா தெரியல. ஒரு பெண் குழந்தை இருக்கிறா, அவங்களுக்கு பெண்களுக்கு ஏற்கனவே இலகிய மனம் நல்லா இருக்கிறாங்க. ஒரு ஆண் மகன், அவன் என்ன தப்பு பண்ணான், நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வந்தான்ல. டாக்டராகி நான் எல்லாத்துக்கும் இலவசமாக மருத்துவம் பண்ணுவேன், நான் டாக்டராகி எல்லாத்தையும் காப்பாற்றுவேன், நான் டாக்டராகி ஏதோ ஒன்று இந்த இந்த பூமியில் வளர்ந்த ஏதோ ஒரு உயிரை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு நினச்சி வரான்ல. அவன் ஆசையில் உருளோட குப்பை வண்டியை தூக்கி நங்குன்னு கொட்டுற மாதிரி நேற்று அந்த பாப்பாவோட அந்த வீடியோ பார்த்தேன். அவள் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஐ ஆம் ஸோ டயர்டு, ஸோ சாரி, ஐ ஆம் ஸோ டயர்டு. அதாவது இந்த சமூகம் கொடுத்த அந்த அழுத்தம், இந்த சமூகம் கொடுத்த அந்த வலி, அந்த வேதனையெல்லாம் தாங்க முடியாமல் அது அவளுக்குள்ளே அந்த டிப்ரெஷன் அதிகமாகி எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய வேதனையை கொடுத்துருக்கோம். ஏதாச்சும் ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருக்கோமா, இவங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகுமா, மாணவனுக்கு அது செட் ஆகுமா? நினச்சா நம்ம ஏதோ சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை அவன் ஏற்றுக்குவான், அந்த மக்கள் ஏற்றுக்குவாங்க. நம்ம சொல்கிறதான் அவங்களுக்கு, நம்ம காசு தந்துட்டோம் அவங்களுக்கு, அவங்கள விலைக்கு வாங்கிட்டோம், நம்ம என்ன விலை மாடு மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க. இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, அது தவறான வார்த்தைக்கு வேறு மாதிரி வார்த்தையாக போயிடும்.
இதை பெண்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. இதை என்னோடய முகநூல் பக்கத்து அந்தளவுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க தெரியும். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இதை பரவும் பட்சத்தில் அது பெண்களும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் இங்கே இருக்கின்ற மக்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் என்று நினைக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். இவர்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டார்கள் உங்களுக்கு, அவ்வளவுதான். ஆனால் இதற்கு மேல் இவர்களை விலை கொடுத்து வாங்க உங்களால் அல்ல, இவர்களை படுத்த முடியாது என்பதை உங்களுக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்று இறந்த அந்த அதித்யா, அப்புறம் விக்னேஷ், அப்புறம் அந்த பாப்பா, இதுவரை நீட்டுக்காக உயர்ந்த குழந்தைகள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அவர்களது குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களையும் கூறிக்கொண்டு, இப்போ மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு வேறு வழியே இல்லைப்பா, ஒரே ஒரு வழி தான், என்ன இன்னும் ஒரு 5 மாதம் பல்ல கடிச்சிட்டு இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு பல்ல கடிச்சிட்டு இருக்கமோ அந்த பல்ல கடிச்சிட்டு இருங்க. இந்த ஒரே ஒரு விரலை வச்சு நீங்கள் ஓட்டு போடுங்க, மற்ற எவனும் ஓட்டு போடுவாங்க, நீங்கள் ஓட்டு போடுங்க. இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கான், அத்தனை பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு இதில் இருக்கான், ஒரு அமைப்பில் இருக்கான். அப்படின்னா அந்த அமைப்பு எதனை அவன் இளைஞர்லாம் எதனால் அந்த அமைப்பை தேர்ந்தெடுத்தான் அப்படிங்கிறத யோசிங்க. உங்களை சாதியாக பிரிப்பானுங்க, மதமாக பிரிப்பானுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு எச்சகளை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்து விரோதிகள் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு எச்சக்கலை பேசுது. அந்த எச்சக்கலைலாம் திருந்தாது, அந்த எச்சக்கலையெல்லாம் நம்ம பேச விட்டது நம்ம தப்பு. அப்போது எந்த அளவுக்கு நம்ம தவறு எடுத்துக்கோங்க, அதை பார்த்துங்க. இந்த ஒற்றை விரல் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் காட்டுங்க, இளைஞர்களான நீங்கள் காட்டுங்க. தற்கொலை என்பது தீர்வு அல்ல, தற்கொலையை முயற்சிக்காத, தற்கொலையை முயற்சிக்கிறவங்க கோழை என்று பெற்றோர் சொல்லலாம். நம்மளுக்கு தான் அந்த வேதனை தெரியும், அந்த தற்கொலையை முயற்சிக்கிறவனுக்கு தான் அந்த வேதனை தெரியும். அதனால் முயற்சிக்க வேண்டாம். ஏன், நம்ம அப்பா அம்மா இருக்காங்கல்ல, நம்ம அப்பா அம்மா பார்த்துவாங்க, கஷ்ட வரைக்கும் தண்டாச்சம் தான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம், நான் என் அப்பன் தானே சொல்கிறான், நம்ம அப்பன் தானே சொல்கிறான், சொல்லிட்டு போட்டோம். நம்ம அம்மா தானே சொல்கிறாங்க, சொல்லிட்டு போட்டோம். ஊரா சொல்லாமல் பார்த்துக்கிறாங்கல்ல, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அதனால் மாற்றத்தை உண்டாக்கணும், தயவுசெய்து தற்கொலையை மட்டும் முயற்சிக்காதீங்க. தற்கொலை என்பதை முயற்சிப்பவர்கள் தயவுசெய்து உங்களோட அப்பா அம்மாவை நினைங்க. உங்கள் அப்பா அம்மா கூட ஒரு மணி நேரமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அந்த எண்ணம் வராது. இன்றைக்கி நீட் தேர்வு நடந்த இடத்துல பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுச்சு, அதை பற்றி நிறைய சேனலில் நானும் பார்த்தேன். என்னென்னா அங்கே வந்த மாணவ மணிகளோட அனைத்து உடைமைகளும் பறிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சரியான கழிப்பறை வசதி இல்லை, மதிய உணவு வசதி இல்லை, அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டு இருந்துச்சு. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு புது மணப்பெண், அவங்களோட தாலி, தமிழக மக்கள் தமிழக பெண்கள் பெரிதும் மதிக்கின்ற தாலி கூடிய கூட அவுத்துட்டு வா, மெட்டி அவுத்துட்டு வச்சுட்டு வா அப்படிங்கிற அளவுக்கு நீட் அந்த அளவுக்கு பாதுகாப்பான முறையில் நடத்தப்படுது. அந்த அளவுக்கடா அதில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாம்லாம் எழுதாமல் போன எத்தனையோ பேர் நல்ல சாதனையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கொரோனாவுக்கு என்ன நீட் தேர்வு எழுதணும், எத்தனை பேர் இருக்க மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அப்புறம் என்ன நீ உலக தரமாக இந்த மருத்துவ கல்வி முறை தந்துட்ட நீ, அப்படிலாம் கேள்வி எழும்புது. அது வேண்டாம், அது வீணாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி இருக்குது. அதனால் பொதுமக்கள், பெற்றோர்கள் தயவுசெய்து இந்த காலத்து அந்த நீட் தேர்வு படிக்கின்ற மாணவர்கள் பக்கத்தில் அதிகமாக இருங்க. 11வது 12வது படிக்கின்ற மாணவர்கள் தயவு கூர்ந்து உங்கள் அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். பெற்றோர்கள் உங்களது குழந்தைகளோட எந்த அளவுக்கு இணங்கமாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு இணங்கமாக இருங்க. நல்ல ஒரு நண்பனாய் அவன்கிட்ட கேளுங்க, நீ நீட் எழுதுன்னு ஆசைப்பட்றியா, உங்கள் ஸ்டாஃபுங்கிட்ட சொல்லு, உங்கள் ஸ்டாஃபுங்கிட்ட நான் பேசுகிறேன்,
அவங்ககிட்ட சொன்னால் அவங்க எங்கேயும் ஏற்பா பண்ணி தருவாங்க, உட்காந்து படி, படித்து பாஸ் பண்ணிட்டு நல்ல வேலைக்கு போகலாம், நல்லது பண்ணலாம், தயவு செஞ்சு எங்களை விட்டு போயிடாதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். தப்பு இல்லை, பெற்றோர் தானே சொல்கிறீங்க, வேறு யார் சொல்லுவா? இன்றைக்கி தெருவில் உட்காந்து போகிறாரு எத்தனையோ ஏழை விவசாயிகளை கண்டுக்க மாட்டேங்கிறானுங்க. அதெல்லாம் நம்ம பண்ண தப்பு, நான் பண்ண தப்பு, நீங்கள் பண்ண தப்பு, எல்லாமே இப்போ தான் அனுபவிக்கிறோம், இந்த கொரோனா காலத்தில் தான் அனுபவிக்கிறோம். இந்திய அளவில் கொரோனாவில் நம்ம தமிழகம் முதல் இடத்துல வந்தாலும் வெறும் 510 கோடி தான். பீகாரோ இல்லை வேறு ஏதோ மாநிலம் குஜராத்தோ இதெல்லாம் கடைசி இடத்துல இருந்தாலும் அதுக்கு 1500 கோடி கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே பாதிப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்பாங்க. அதான் இங்கே நடந்துகிட்டுருக்கு. தயவு கூர்ந்து பொதுமக்கள் விழிப்புடன் இருங்க. இந்த ஒரு 5 மாதம் உங்கள் பிள்ளைங்களோட இருங்க, தயவு கூர்ந்து இருங்க. இந்த நீட் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் வரப்போ அவன் பயப்படுவான், அப்போ தற்கொலை பண்ணுவான், அப்போ ஒரு போராட்டம் அடிக்கும். இதே தான் நடந்துகிட்டுருக்கு. இங்கே மாற்றத்தை ஒன்று உண்டாக்கலையே அவங்க. தற்கொலை பண்ணவங்க 5 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் மீண்டும்மா கேட்குறேன், இல்லை அதை புரிந்து கொண்டு புரிந்துணர்வோடு நடந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.